ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியோ நைன்டிஸ் கேட். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, என் பேர் வியோஷ்னி, நம்ம சேனல் நேம் வியோ நைன்டிஸ் கேட். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டிஐஎம்எல் வீடியோ, அப்படின்னா டே இன் மை லைஃப் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் இது பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃப்ரெண்டு கூட வந்து வெளில போக போகிறேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங், ஏதோ காஸ்மெட்டிக் சம்திங் வந்து வாங்கணும்னு சொன்னால் ஸோ அவள் கூட போகிறேன். நான் வெளில போகிறதே ஒரு அதிசயம், அப்படி ரொம்ப அதிசயமா வெளில போறது. ஸோ அதையே நம்ம மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சரி அதை ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ எப்படி சக்சஸ்ஃபுல்லா வருமா இல்லையெல்லாம் எனக்கு தெரியல, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஸோ எதுக்கோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்பதான் நான் அதிசயமும் கோலங்காத்தால ஒரு 8 மணிக்கெல்லாம் இன்னைக்கு தான் நான் குளிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு குளிச்சுட்டு இப்போ ஹேர் ட்ரை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10:00 சொல்லிட்டா 10:00 அப்படின்னா நான் 11:00 அது அங்கே இருக்கணும். அதனால தான் வந்த கேல்குலேஷன் தான் 10:00 சொல்லியிருக்கேன் நல்லா தெரியும். ஸோ நான் ரெடி ஆகணும். தான் ரொம்ப மேக்கப்லாம் இல்லை, சிம்பிள் மேக்கப், ஏன்னா பைக்கில் போகிறதுன்றதுனால அப்படி ஆகிடும். ரொம்ப மேக்கப் போட்டால் ஸோ சிம்பிளாக க்யூட்டாக போட்டு போகலாம், க்யூட்டுன்னு இல்லை சிம்பிளாக போட்டு போகலாம். ஸோ நான் ரெடி ஆகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பை பாய். பார்த்தீங்கன்னா வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்குது. அந்த ஆக்னே மார்க்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆக்னே மார்க்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரு 15 days சேலஞ்ச் எடுத்து அது என்னால் முடிக்க முடியாமல் போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 days வந்து கண்டினியூஸாக ஃபேஸ் பேக் போட்டுகிட்டே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா செம்ம கோல்ட் ஆகி ஃபீவர் வந்துச்சு. ஸோ அது வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. 15 days சேலஞ்ச் நான் முடிச்சுக்கிட்டேன் 7 days. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட போயிருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட. ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு மேக்கப், அதாவது சிம்பிளாக என்ன பண்ணுறது, ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் அதெல்லாம் கூட அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு கான்டோர் ஷேட் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் மேக்கப்புக்குள்ள சிம்பிள் மேக்கப் அப்படி போட்டுக்கோங்க வெளியேன்னு சொல்லிட்டு அதை தான் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம். நம்ம இப்போ வெளியே போக போகிறன்றதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன் தேவை. ஸோ நான் பயோடிக்கோட பயோ சாண்டல்வுட் சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன் சொல்லிட்டு அதுதான் இருக்கு ஆக்சுவலி. ஸோ நம்ம பண்ணிக்கலாம். நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோவில், இது வந்து கிளாமியோட ஹைலைட்டர் அண்ட் கான்டோர் பேலட். இது வந்து purple.com தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து நான் இந்த ஷேட் ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஷேட் வச்சு தான் நான் இன்னைக்கு கவர் பண்ண போகிறேன் டாக் ஸ்பாட்ஸ் எல்லாம். எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் டாக் ஸ்பாட்ஸுமே வந்து கவர் பண்ணிட்டோம், ஆக்னே மார்க்ஸ் எல்லாமே. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிளியராக இருக்கா ஸ்கின்னு. ஸோ வந்து ஃபவுண்டேஷன் போடல, அப்புறம் என்ன கன்சிலர் யூஸ் பண்ணல, ஹைலைட்டர் யூஸ் பண்ணல, எதுவும் யூஸ் பண்ணல. நம்ம வந்து கான்டோர் ஷேட் யூஸ் பண்ணி டார்க் ஸ்பாட்ஸு ஆக்னே மார்க்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். ஸோ அது மேலே வந்து செட்டிங்ஸ் பவுடர் போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐலைனர் காஜல் லிப்ஸ்டிக் அதெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எஸ்கியோட செட்டிங் பவுடர் தான் எடுத்திருக்கேன், அதாவது லூஸ் பவுடர் என்னென்ன சொல்லலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஐலைனர் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து என்வாய்பியோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணுவேன், எப்பவே ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஐலைனர் வைக்கலாம், பார்க்கலாம். ஃப்ரெண்ட் அதுங்களை கால் பண்ணால் சீக்கிரமாக கிளம்பணும். இப்போ வந்து ஐலைனர் வச்சுட்டு நான் காஜல் வச்சுட்டு லிப்ஸ்டிக் வைக்கிறது மாதிரி நான் சாப்பிட்டு அப்புறமா லிப்ஸ்டிக் வச்சுட்டு நான் கிளம்புவேன். ஸோ உடனே காஜல் வச்சுட்டு கிளம்புவோம். அம்மா வந்து மேகி செஞ்சுருக்காங்க, அது வந்து பன்னீர் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க, பார்க்கலாம். கடக்கடை சாப்பிட்ற டேஸ்ட் தெரியுமா தெரியுமா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டே வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டா. ஸோ நான் வந்து செம்மையாக ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு போனேன், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃப்ரெண்ட் கூட வெளில போனேன். ஸோ அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 year கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நாங்கள் வந்து மெரினா பீச்சை பார்த்து லைட் ஹவுஸை பார்த்துலாம் 1 year கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, லைட் ஹவுஸ் பார்த்தது, பீச் பார்த்தது, அந்த ரோடு பார்த்தது, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில், மண்டை சூடாயிடுச்சு, அந்த கை கால் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிச்சு வெயிலில். என்ன மாதிரி ஏதாச்சும் ஜீவன் வந்து மெரினா பீச் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த கிளிப்பு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓ
ஒரு வழியாக ட்ராவல் பண்ணி நாங்கள் ப்ராட்வே அதாவது பாரிஸ் அந்த ஷாப் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்லேருந்து நான் வந்து வீடியோ எடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர்கிட்ட வந்து பிஸியாக ரொம்ப பிஸியாக ஷாப் பண்ணிட்டு இருந்தாங்க. சிறுத்துக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கல. மேபி அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சும் ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளிப் நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜுவல்லரிஸ் பார்த்துருந்தோம். ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிஸ் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது எவ்வளோ ரேட் அப்படின்னு கேட்டுட்ருந்தோம். என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்து பிரைடல் கிளாஸ் போயிட்டுருக்கா. ஸோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி செட்டெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருந்தா. ஒரு செட் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அது கேட்டோம், கேட்டதுக்கு அவங்க உள்ள ஒரு ஷாப் இருக்குது, நீங்கள் அது உள்ளே போய் பாருங்கள், அது ஒன்றும் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஷாப் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி கம்பல்ஸ்லாம் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம். கம்பல்ஸ் அந்த மாதிரி கழுத்து ஒட்டி போடுற அந்த மாதிரி நெக்லஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு, கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வாங்குறோமோ இல்லையோ சும்மா பார்க்குறோம்ல, திருப்பி வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே உள்ளே ட்ராவல் பண்ணி அப்படியே போனோம். அது அப்படியே இருட்டாக இருந்துச்சு அந்த சந்து கொஞ்சம், ஸோ அதனால் வீடியோ எடுக்கல. அந்த ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஜுவல்லரிஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செட்டு செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடலுக்காக அவங்க புக் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஸோ இது ஃபுல் செட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடலுக்காக அவங்க புக்கிங் ஆன்லைன் புக்கிங்கில் அவங்க கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு, அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படியே பக்கத்தில் ட்ராவல் பண்ணோம். பார்த்தீங்கன்னா அப்படியே பேங்கிள்ஸ் அதாவது வலையில் எல்லாமே செம்ம செம்மையாக இருந்துச்சு, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருந்துச்சு, அப்படியே ட்ரெண்டியாகவும் இருந்துச்சு. அந்த மாதிரி பிளாக் கலர் அந்த மாதிரி நிறைய கலர் ஸ்டீல் வளையல் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இந்த வளையல் பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு, சூப்பராக இருந்துச்சு. க்ரீன் அண்ட் பிங்க் கல் வச்சு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் பாகுபலியில் அனுஷ்கா போட்டு வருவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாக் மணிஸ் வச்சு இந்த மாதிரி நிறைய ஜுவல்லரிஸ் இருந்துச்சு. அதேமாதிரி கழுத்து ஒட்டி போடுற மாதிரி இந்த மாதிரி நெக்லஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுவும் க்யூட்டாக இருந்துச்சு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 500, 600, 700 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இருக்குது. ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருந்துச்சு. நீங்கள் வாங்கிட்டு கம்மி பண்ணி கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா 700 சம்திங் தான் சொன்னாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, எல்லாம் செட்டுமே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. வாங்குறோமோ இல்லையோ பார்ப்போம் சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு, இவங்க வந்து எடுத்து காமிச்சாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 250 சம்திங் தான் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு இது கூட, எனக்கு என்னமோ தெரியல இந்த மாதிரி நெக்லஸில் கண்ணாகவே இருந்துச்சான், நான் போட மாட்டேன் இந்த மாதிரி கழுத்து ஓட்டி நெக்லஸ், என்ன யாரோ கழுத்து பிடிச்சி அமுக்கிற மாதிரியே இருக்கும், பட் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கடை ஃபுல்லாமே நம்ம திரும்பி அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னாக்கா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜுவல்லரி செட்டு தான் அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செட்டு என் கண்ணில் பட்டுச்சு. இது செம்ம கியூட்டாக இருந்துச்சு, அப்படியே ஃபுல்லாக கோல்டன் கலர் அப்படியே ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 400 சொன்னாங்க. அது கூடவே க்யூட்டாக ஒரு கம்மல் வேறு கொடுத்துருந்தாங்க, அதுவும் நம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த செட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ப்ரைடல் செட் மாதிரி இருந்துச்சு. அப்படியே மகாலட்சுமி பொம்மைலாம் போட்டு அப்படியே ட்ரெடிஷ்னல் செம்ம ட்ரெடிஷ்னலான செட்டுன்னு சொல்லலாம், சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம். ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த செட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 சம்திங் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் வந்து மேட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. சேம் இந்த செட்டு கூட நம்ம சாரீ பட்டு சாரீலாம் கட்டி போட்டோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். இதுக்கு வந்து வந்து நெத்திச்சூட்டி அந்த மாதிரி கம்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு, நம்ம சிம்பிள் சாரீ அதாவது கேரளா சாரீ வியர் பண்ணும்போது போட்டாங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரெண்டியான சாரீ கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு போடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஷோஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க போட்டால் சூப்பராக இருக்கும். 250, 300 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 300, 250 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே எல்லா செட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த செட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. விநாயகரோட செட்டு பென்டென்ட் வந்து விநாயகரோட ஹெட் இருக்க மாதிரி, அந்த கம்பளம் அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து இந்த செட்டு தான் செலக்ட் பண்ணா. இது வந்து சூப்பராக இருந்துச்சு, சீரியஸாகவே அவங்க வந்து பிரித்து காமிச்சாங்க, செம்மையாக இருந்துச்சு. பார்த்துட்டே இருந்தோம்,
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து பேசி பேசி ஒரு 800 வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் கடையை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குன்னு லஸ்ஸி குடித்தோம், சூப்பராக இருந்துச்சு. அது 180 சொன்னாங்க ஆஃப் ஆஃப். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடையை பார்த்தோம். இது சூப்பராக இருந்துச்சு இந்த கடையை. ஸோ அங்கிள் கூட நல்லா பேசினாருங்க கிட்ட. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கர்ட்டு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பலோசோ பேண்ட்டுன்னு நினச்சோம் அது. பட் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி செக்குடு பேண்ட் இது வந்து யாராவது ஃபேஷனாக போடுறாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் அவங்கெல்லாம் போட்டு போனால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அண்ணா செம்ம கியூட்டாக பேசினார், செம்ம ஸ்வீட்டாகவும் பேசினார். ஸோ இங்கே டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 150 அந்த ரேஞ்சில் தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி 3/4 பேண்ட்ஸ் இருந்துச்சு, பாக்ஸஸ் இருந்துச்சு, ஸ்கர்ட்ஸ் இருந்துச்சு. இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 220 சம்திங் தான், செம்ம கியூட்டாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு தான் அந்த மாடல் வேலை பார்க்குறா. ஸோ அவ்வளோ நல்லா கோஆப்ரேட் பண்ணா என் கூட. இந்த மாதிரி 3/4 வீட்டில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம சும்மா வீட்டில் வீட்டியாக சுற்றிட்டுருக்கோம் இல்லையா, அப்போ போட்டு தூங்குறதுக்கு விளையாடுறதுக்கு அந்த மாதிரி நல்லா போட்டுக்கலாம், ஜாலியாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 சொன்னார். அப்புறம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளீட்ஸ் வச்ச டாப்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டாப்லாம் நான் காமிச்சிட்டேன். அப்புறம் டிஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஒன்று ஒன்று க்யூட்டாக இருந்துச்சு, ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஆவரேஜாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் நாங்கள் சொன்ன இல்லை, ஃபஸ்ட் நாங்கள் ஃபெலோசோ பேண்ட்டு தான் நினச்சோம், அதுக்கப்புறம் தான் ஸ்கர்ட்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அவகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் என் தலையில் கட்டிட்டு மாடலிங் வேலையில் இறங்கிட்டான். பட் இது வந்து ரொம்ப ஒர்த்து தான். இது பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 180 சம்திங் தான் சொன்னார். இது கூட செம்மையாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் வந்து நான் ஸ்கர்ட் யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ நான் வாங்கலை. பட் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300 சொன்னாங்க. பட் கொஞ்சம் ஓவர் தான். பட் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய ஒரு 2-3 டாப்ஸு மாதிரி ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த அண்ணா ரொம்பவே ஸ்வீட்டு எல்லாமே எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தார். நாங்கள் கேட்காமலே காமிச்சிட்டு இருந்தார். இந்த டிஷர்ட் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ரேட் பார்த்தீங்கன்னா 220 சம்திங் சொன்னார். பட் நான் அதனால் வாங்கலை. அவர் ரொம்ப டயர்டாயிட்டேன் மாடலிங் ஒர்க் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான் சொன்னார். இந்த மாதிரி எடுத்து காமிச்சிட்டு இருந்தார். சொல்லாமே எல்லாமே எடுத்து போய் காமிச்சிட்டு இருந்தார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அண்ணாவை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா அந்த அண்ணா கடையை விசிட் பண்ணுங்கள். அந்த அண்ணா பேர் பிரேம்குமார். இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே எடுத்து காமிச்சிட்டு இருந்தாரு. இந்த ரேட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். காட்டன் அண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய ரேயான் மெட்டீரியல் அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் இருந்துச்சு. ஃப்ரீ சைஸ் தான் எல்லாமே, நல்லா இருக்கு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாக்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். வீட்டில் வந்து போட்டு செக் பண்ணுறதுக்கு, வீட்டில் போட்டோம் அப்படின்னாக்க செருப்படி கொடுப்பாங்களா இல்லை சரி எதுவும் சொல்லாமல் இருக்காங்களா செக் பண்ணுறதுக்காக வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 பூஸ் வாங்கினோம். இது வந்து 150 சம்திங் சொன்னார். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய செப்பல்ஸ் நிறைய க்யூட் க்யூட்டாக நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா 200 சம்திங் சொன்னார். இருந்துச்சு செப்பல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு வாங்கிட்டு அது வந்து 150 சொல்லிட்டு வாங்கினோம். அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. கிளம்புனது பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 அந்த மாதிரி கிளம்பினோங்க. வந்து பட் வந்து செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வெளில வந்தது பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சு. ஸோ செம்ம டயர்டாக இருந்துச்சு ஷாப்பிங்லாம் பண்ணது. இன்னும் ஏற்கனவே ஷாப்பிங்னாலே பிடிக்காது. பட் வந்து வாங்கினதுனால ரொம்ப டயர்டாகிடுச்சு. அவள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வர வண்டி ஓட்டினேன். ரொம்ப பாவம் இருந்துச்சு எனக்கு அவளை பார்த்து தான். தேங்க்யூ வைஷூ, நான் தேங்க்யூ சொல்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பேய் மாதிரி இருக்கும். இன்னும் டயர்டாகிடுச்சு, எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ நான் என்னென்ன வாங்கினேன் உங்களுக்கு இப்போ கட்ட போகிறேன். ஸோ என் ஃப்ரெண்டு வாங்கினேன் இந்த செட்டு தான் ஃபஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து பிரைடல் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு லக்ஷ்மி சாமி இருக்காங்க, அந்த மாதிரி பெண்ட் வச்சு யூஸ் பண்ணி ஒரு மேட் ஃபினிஷில் கோல்டு ஃபினிஷ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல் அண்ட் நித்திச்சுட்டி கொடுத்தாங்க. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1500 அவங்க ஃபஸ்ட்டு எங்கக்கிட்ட சொன்னது. பட் வந்து நாங்கள் நல்லா பேசி பேசி
அப்படியே ஒரு 800 rupees கிட்ட எடுத்துட்டு வந்து முடிச்சுக்கிட்டோம். அதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டாங்க, கம்மி பண்ண கேட்டால் கடை விட்டு திருத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே 800 ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ஸ்டோருக்கு போயிட்டு நிறைய வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் இது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ், அதாவது ஃபேஸ் பேக் போட்டதுக்காக ப்ரெஷ் வாங்கியிருந்தேன் என் ஃப்ரெண்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா 65 rupees. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் வாங்கியிருந்தோம். ஷேட் பார்த்தீங்கன்னா 330, அது வந்து 500 வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒயிட் காஜல் பென்சில் அவள் வாங்கியிருந்தா, வெட் அண்ட் வைல்டோடது, இது ருபீஸ் பார்த்தீங்கன்னா 125 சம்திங் வாங்கினா அவள், ரேட் அதிகம் தான், 135 சம்திங். வெட் அண்ட் ஒயிட் எதுனா அதிகம்தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் மிரர் வாங்கியிருந்தா ஹுட் அண்ட் ஃபினிஷில், 250 சொன்னாங்க, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஹூடா பியூட்டியோட ஐலாஷஸ் வாங்கியிருந்தா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளூ வந்து அவங்களுக்கு வாங்கியிருந்தா, இது வந்து ஐலாஷஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், ஏன்னா அவள் ப்ரைடல் ஒர்க் பண்ணுறதுனால ஐலாஷஸ் வாங்கினா, கூடவே சேர்த்து நானும் ஒன்று வாங்கினேன் அது காட்டுறேன். இதோ இதுதான் நான் வாங்கினது, கூடவே க்ளூவை சேர்த்து கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 65 rupees, அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 rupees, இதுவும் 100 rupees. க்ளூ பார்த்தீங்கன்னா அதுவும் 100 rupees தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கவுண்டர் ஷேடு ஒன்று வாங்கியிருந்தேன், 150 rupees. லாக்மியோட ப்ளூ கலர் ஐலைனர் வாங்கியிருந்தா, அவள் வந்து சொன்ன மாதிரி ப்ரைடல் லுக் பண்ணதான், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கெட்டப் போடுறதுக்காக வாங்கியிருந்தா, க்யூட்டாக இருக்கும் இதெல்லாம் போட்டால். அதுக்கப்புறம் நான் வாங்கின செப்பல் உங்ககிட்ட காட்டல இல்லையாங்க, அதனால இங்கே இப்போ காட்டுறேன். ஸோ நான் பிளாக் கலர் வாங்கியிருந்தேன், எந்த கலர் வாங்கியிருந்தேன் இது என்ன கலர்னு சொல்ல தெரியல, சாரி, 150 rupees தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் டைப்பு, ஸோ சூப்பராக போட்டு நடக்கலாம் ஜாலியாக. இது வந்து பாக்ஸஸ் நாங்கள் சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் ரெண்டு பேருமே ஒரே டிசைனில் தான் வாங்கணும், 100 rupees. இந்த பாக்ஸோட எலாஸ்டிக் பார்த்தோன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, கொஞ்சம் லேயராகவும் இருந்துச்சு, ஸோ வந்து பெல்லி ஃபேட் வந்து அவ்வளோ தெரியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3/4 நான் ரெண்டு வாங்கியிருந்தேன். இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, இது மாதிரி ஒரு மாதிரியான கிளாத் இருந்துச்சு, ஸோ மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 150, ஆமாம் 150 வாங்கியிருந்தேன். இதுக்கும் சேம் அந்த எலாஸ்டிக் தான், ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பீச் அண்ட் பிளாக் கலரில் 3/4 வாங்கியிருந்தேன், இதுவும் வந்து ஒரு மாதிரி ரேயான் மெட்டீரியல் தான், நல்லா இருந்துச்சு. இது கூட சேம் இதுவும் 150 rupees தான். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் வாங்கினா, நான் அப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டியிருப்பேன், மிடில் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்கர்ட் தான் அது, இந்த ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா 280 இல்லை 220 சம்திங், அண்ட் இந்த பேண்ட்டும் 220 சம்திங் தான் நான் வாங்கினோம். நல்லா இருந்துச்சு இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே பாக்கெட்டாக வச்சு அப்படியே மாசாக இருந்துச்சு. 220 வாங்கலாம், கண்டிப்பாக ஒர்த்து தான். இவ்வளோதான் நாங்கள் வாங்கினோம் இன்றைக்கி. ஸோ டே இன் மை லைஃப் போய் இது விளாக் வீடியோ ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன், அது இருக்கும் டாடா பாய்.